ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா இஸ் கோல்டு வாங்கினதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா இஸ் கோல்டு வாங்கினுங்க. ஸோ இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN90D1527 அப்படிங்கிறத வண்டியோட நம்பர், சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். வண்டியோட மாடல் 2018 மாடல். வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் ஒரு 10 மாதம் கரண்டில் வந்துடும், எஃப்சி 2 வருஷம் கரண்டில் வந்துடும். டேக்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் தான், வண்டி மேலே லோன் எதுவும் கிடையாது. புக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. டயர் நாலுமே ஒரு 50 to 60 காசு பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷனே சொல்லலாம். வண்டியோட இன்டீரியரும் ரொம்ப நீட்டாகவே இருக்கும். லேட்டஸ்ட் மாடல் 2018 எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவே ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துட்டுருக்கிறேன். ரொம்ப ஒரு இக்கட்டான இடத்துல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சைட் ஆங்கிள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தொட்டி சைட் ஆங்கிள் ரொம்ப நீட்டாக இருக்கும். வண்டியில் ஒரு சின்ன டென்டன் ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2018 மாடல். இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே பக்கா கரண்டில் இருக்குது. வருஷம் ரெக்கார்டில் கொடுத்துட்டாங்க, ஒரே ஓனரில் கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450,000 சொல்லிக்கிறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். ஸோ 5 ரூபா 10 ரூபா முன்ன பண்ண கிடைக்கும். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். டயர்லாம் புதுசு போட்டிருக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு தகவல் எதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியோட தகவல் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. டயர் பாயிண்ட்லாம் நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை மட்டும் கேட்டு ஒரு 30க்கும் மேற்பட்ட வாகனங்களை பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வண்டி பிடிச்ச வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு வண்டி மட்டும் பார்க்கணும் தேவையில்லை. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.